வலையொளி ஐந்து தேவனை அறிதல் என்ற தொடரின் ஐந்தாவது வலையொளி பாகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் அனைவரும் அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளவும் கீழ்ப்படியவும் உதவியதற்காக தேவனுக்கு நாம் மிகுந்த நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் மூலம் நாம் கற்றுக்கொண்டவை அனைத்தும் நம் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளன. அதுபோலவே நம்முடைய வலையொளியை கேட்டு அதை தங்கள் வாழ்வில் நடைமுறைப்படுத்திய அனைவர் வாழ்விலும் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்றைய தலைப்பு தேவ மனிதன் அல்லது மிருகங்கள். இதற்கு ஆதாரமாக ஆதியாகமும் 1:25-26 எடுத்துக்கொள்வோம். வனவிலங்குகளும் மனிதனும் ஒரே நாளில் உருவாக்கப்பட்டன. அதாவது 6வது நாளில் இருவரும் உருவாக்கப்பட்டனர். அவர்களுடைய அனைத்து செயல்பாடுகளும் ஒன்றாகவே இருந்தது. ஆனால் ஒரு விஷயத்தை தவிர, அது என்ன? அதை அறிவதற்காக நம்முடைய கவனத்தை ஆதியாகமும் 2:7 திருப்புவோம். அங்கு இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். தேவன் தமது சுவாசத்தை மனிதனின் நாசியிலே ஊதினார். இந்த ஒரு விஷயமானது மனிதனை மிருகங்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. ஆம், தேவனுடைய சுவாசம், அதாவது அவருடைய ஆவி, அது ஒன்று மட்டுமே மனிதனை மிருகங்களின் நிலையிலிருந்து உயர்த்தி காண்பிக்கிறது. இப்பொழுது நாம் மிருகங்களின் நிலையை பார்க்கலாம், அதாவது அவைகள் எப்படி நடந்து கொள்கின்றன. நாம் மிருகங்களிடம் அன்பாக இருந்தால் அவைகளும் நம்முடன் அன்பாகவே இருக்கிறது. ஆனால் நீங்கள் எப்பொழுது அவைகளை வெறுக்கிறீர்களோ அவைகளும் அவ்வாறே உங்களுக்கு பதிலளிக்கிறது. அதாவது நன்மைக்கு நன்மை, தீமைக்கு தீமை, இதுவே விலங்கின் நிலை. ஆனால் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஒரு தேவ மனிதனின் குணத்தை பார்க்கலாம். என்ன நடக்கும்? யாராவது அந்த தேவ மனிதனுக்கு நன்மை அல்லது கெடுதல் செய்தாலும் அந்த தேவ மனிதன் நன்மையான முறையிலே பதிலளிப்பார். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏனென்றால் பரிசுத்த ஆவி என்பது இயேசு கிறிஸ்துவின் ஆவி. மற்றும் வேதாகமத்தில் பார்க்கிறோம், எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை இழிவாக பேசினார்களோ, அவருடைய முகத்தில் உமிழ்ந்தார்களோ, கடினமான முறையில் நடத்தினார்களோ, முள்முடி சூட்டினார்களோ, அல்லது அவரை கொல்வதற்கு துணிந்தார்களோ, இதில் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் பிரதிபலிப்பு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியார்கள், இதுவாகத்தான் இருந்தது. இது ஒரு நல்ல பிரதிபலிப்பு. ஆம், இதுபோலவே மக்கள் நம்மை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை பொருட்படுத்தாமல் நாம் எல்லா நேரங்களிலும் மன்னிப்பையும் கடவுளின் அன்பையும் காட்ட வேண்டும். இது நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம். நாம் என்ன செய்வது? மக்கள் நம்மை பற்றி மோசமாக பேசும்போது, காரணமில்லாமல் நம்மை குறை கூறும்போது, நமது முதுகிற்கு பின்புறமாக பேசும்போது மற்றும் குற்றம் கூறும்போது, நம்முடைய பொருட்களை திருடும்போது, நம்மை இழிவுபடுத்தும்போது மற்றும் உங்கள் நல்நடத்தையை பயன்படுத்தி கொள்ளும்போது உங்கள் பிரதிபலிப்பு எப்படி இருக்கிறது? நாம் மிருகங்களைப் போல இருக்கிறோமா? அதாவது நன்மைக்கு நன்மை, தீமைக்கு தீமை, அல்லது நன்மையையும் தீமையையும் நன்மை மூலம் திரும்பி செலுத்துகிறோமா? தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும். நாம் தேவனுடைய ஆவியால் வாழ்வதை நிறுத்தினால் மிக விரைவில் விலங்குகளைப் போல மாறிவிடுவோம். அதனால் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மை சுற்றியுள்ளவர்களின் மூலம் நாம் மிருக நிலைக்கு கீழிறங்காமல் அதற்கு பதிலாக தேவனின் சொந்த சாயலில் படைக்கப்பட்ட மனிதனைப் போல